வணக்கம் டாக்டர் மைத்திலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்கள் அவங்க உடல் நலத்தை எப்படி ஆரோக்கியமான முறையில பராமரிக்கலாம்ன்றத பத்தியும், கண்டிப்பா பெண்கள் சாப்பிட வேண்டிய ஊட்டச்சத்தான முக்கியமான உணவுகள் என்னென்னன்றத பத்தியும் இன்னைக்கு நிகழ்ச்சியில தெளிவா பார்க்கலாம். நம்ம உலக சுகாதாரத்துறையில ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க ஆரோக்கியத்தை பத்தி. என்னன்னா, ஒருத்தர் நோய் நொடி இல்லாம வாழறது மட்டுமே ஆரோக்கியம் கிடையாது. ஒருத்தர் உடல் ரீதியாகவும் சரி மனதளவிலும் சரி, இது ரெண்டுமே ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அது உண்மையான ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பல துறைகள்ல ஆண்களுக்கு நிகரா சாதனை பண்ணிட்டே வர நம்ம பெண்கள் பாத்தீங்கன்னா, உடல் அளவிலும் சரி அதாவது உடல் ஆரோக்கியத்திலும் சரி மன ஆரோக்கியத்திலும் சரி கொஞ்சம் பின்தங்கியே இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்த்தா, முதல்ல நிறைய பெண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னா, காலை உணவு தவிர்க்கிறது. அப்படி இல்லைன்னா காலை உணவை ரொம்ப லேட்டா சாப்பிடுறது. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா 10:30, 11 மணிக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது. அப்படி இல்லைன்னா வேலைக்கு போற பெண்கள் வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்து முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்புற அவசரத்துல டைம் இல்லை, அதாவது நேரமின்மை அப்படின்ற ஒரு காரணத்தினால பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பெண்கள் இப்படி அடிக்கடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம காலை உணவை தவிர்க்கிறதால பாத்தீங்கன்னா, முதல்ல அவங்க உடம்புல ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படுறதால மாத மாதம் ஏற்படக்கூடிய மாதவிடாய் சுழற்சியில நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதோட மட்டும் இல்ல, பெண்கள் காலை உணவு அடிக்கடி சாப்பிடாம இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க உடல் எடை ரொம்ப சீக்கிரமா அதிகமாயிடும். பெண்களுக்கு உடல் எடை அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே அதுவே நிறைய நோய்கள் ஏற்பட முக்கியமான ஒரு காரணமாயிடும். இன்னொன்னு, ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும். பிற்காலத்துல நீரிழிவு டயபெட்டிஸ் மாதிரியான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதனால பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா காலை உணவை கட்டாயம் சாப்பிடணும். கண்டிப்பா சாப்பிடணும்ன்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நேரத்தோட சாப்பிடணும் அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் எல்லாமே நம்ம இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணும், அதாவது நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகமாக்கக்கூடிய உணவுகளா இருக்கணும். நம்ம சாப்பிடுற உணவுகள் வந்து வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், ஜிங்க் ஊட்டச்சத்து, இரும்பு சத்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஊட்டச்சத்து. இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளா தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். கொய்யா பழம் கண்டிப்பா சாப்பிடணும். பெண்கள் சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு பழம் பப்பாளி பழம். பெண்கள் பப்பாளி பழம் அடிக்கடி சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா மாதவிடாய் பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்க முடியும். கொண்டக்கடலை அடிக்கடி நீங்க சாப்பிடலாம். வேர்க்கடலை வேக வைத்து மாலை நேரத்துல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க சாப்பிடலாம், இல்ல 11 மணிக்கு காலையில ஒரு சிற்றுண்டை மாதிரி சாப்பிடலாம். தினமும் கீரை, ஏதாவது ஒரு வகை கீரை மதிய உணவுல பெண்கள் கண்டிப்பா சேர்க்கணும். ரொம்ப குறிப்பா கல்யாண முருங்கை இலை கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை வந்து வாரத்துக்கு ஒரே ஒரு நாளாவது எல்லா பெண்களும் கண்டிப்பா சேர்க்க வேண்டிய ஒரு ஊட்டச்சத்தான உணவு. இன்னொன்னு, ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலியை வந்து வேக வைத்து மதிய உணவுல அடிக்கடி சாப்பிடும் போது பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படாம தடுக்க முடியும். எல்லா வகை பருப்பும் வந்து மதிய உணவுல கண்டிப்பா சேர்க்கணும். பேரிச்சம்பழம் தினமும் ஒரு 2 பேரிச்சம்பழம் வந்து சாப்பிடுறத பெண்கள் எல்லாரும் ஒரு ஹாபிட்டா ஒரு பழக்கமா கொண்டு வரணும். எல்லா வகையான நட்ஸ் சீட்ஸ், இந்த நட்ஸ் அப்படின்னு எடுக்கும் போது பாதாம் பருப்பு ரொம்ப முக்கியமானது. பாதாம் பருப்பு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா பாருங்க. ராத்திரியே வந்து ஒரு 8 பாதாம் பருப்பை தண்ணியில ஊற வைத்துட்டு காலையில எழுந்து அந்த தோலை உரிக்கணும். கண்டிப்பா தோலோட பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடாது. தோல் உரிச்சிட்டு அந்த பாதாம் பருப்பை காலையில சாப்பிடலாம். வாதுமை கொட்டை அப்படின்ற ஒரு நட்ஸ், அதாவது வால்நட்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த வால்நட் வந்து கண்டிப்பா பெண்கள் சாப்பிடணும். சீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பம்ப்கின் சீட்ஸ், பூசணிக்காய் விதைகள், சூரியகாந்தி விதை, ஆலி விதை, இதெல்லாம் வந்து கண்டிப்பா அன்றாட உணவுல சேர்க்கணும். நிறைய டயட் கவுன்சிலிங்ல வந்து பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நட்ஸ் சீட்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்வாங்க. இதுக்கு கண்டிப்பா நீங்க தனியா ஒரு நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க கிச்சன்ல ஒரு பாக்ஸ்ல எல்லா சீட்ஸ் இந்த நட்ஸ் எல்லாம் மிங்கிள்டா நீங்க ஒரு கண்டெய்னர்ல வைத்துக்கலாம். சமையல் பண்ணும் போதே ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு நீங்க வாயில போட்டு மென்னுட்டே சாப்பிட்டுட்டே வந்து நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 பேரிச்சம்பழம் சீட்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா விதைகளும் கம்பைன்டா சாப்பிடணும். பாதாம் பருப்பு, வாதுமை கொட்டை, இது எல்லாமே ஒரு நாளைக்கு நீங்க சாப்பிடுறீங்களா அப்படின்றத பாக்கணும். இன்னொன்னு, கண்டிப்பா பெண்கள் சாப்பிட வேண்டிய ஊட்டச்சத்தான உணவு என்னன்னா கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்தோட தோல் இருக்கு இல்லையா, இந்த தோல் நீக்கப்பட்ட வெள்ளை உளுந்து தான் ரொம்ப பரவலா எல்லார் வீட்லயும் நம்ம யூஸ் பண்றோம். இந்த வெள்ளை உளுந்துக்கு மாறா கருப்பு உளுந்து பெண்கள் சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா, ரத்தப்போக்கு மாதவிடாய் நேரத்துல ஏற்படக்கூடிய அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்குனால ஒரு சில பெண்களுக்கு இரும்பு சத்து குறையும். இந்த இரும்பு சத்து
இழப்ப வந்து ஈடுகட்டும் கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கருப்பைய நல்ல பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்தான உணவு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்பு எதுவும் ஏற்படாம தடுக்க முடியும். நிறைய பெண் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே வந்து பிசிஓடி ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது இல்லையா, கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் கருப்பு உளுந்துல வடை சுட்டு சாப்பிட தரலாம். அப்படி இல்லைன்னா கருப்பு உளுந்துல களி உளுத்தம் கஞ்சி இதெல்லாம் வந்து பெண்களுக்கு அன்றாட உணவுல சேர்க்கும் போது கர்ப்பப்பை நல்ல வலுவடையும், இடுப்பெலும்பும் நல்ல வலுவடையும், மாதவிடாய் நேரத்துல இடுப்பு வலியெல்லாம் ஏற்படாம தடுக்க முடியும். பெண்கள் வந்து கண்டிப்பா அவங்க அன்றாட உணவுல கேழ்வரகு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகி, ராகிய கண்டிப்பா சேர்க்கணும். ராகி உப்மா இல்லைன்னா ராகி சிம்லி இல்லைன்னா ராகியில ஏதோ ஒரு வகையில நீங்க ராகியை கண்டிப்பா சேர்க்கணும். கருப்பு உளுந்து சொன்ன மாதிரி கருப்பு எள்ளு, நிறைய பேர் வந்து வெள்ளை எள்ளு வந்து சாப்பிடுவாங்க. வெள்ளை எள்ளு விட கருப்பு எள்ளுல இரும்பு சத்து அதிகமாவே இருக்கு. எள்ளு பெண்கள் கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஊட்டச்சத்தான உணவு. இன்னொன்னு சிவப்பரிசி. பொதுவா ஒரு பெண் வந்து பியூபர்ட்டி அட்டன் பண்ண காலகட்டத்துல இந்த சிவப்பரிசியில வந்து புட்டு இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில சிவப்பரிசி வந்து அவங்க அன்றாட உணவுல பேரண்ட்ஸ் சேர்ப்பாங்க. ஆனா ஒரு 2 மாதம் இல்ல 3 மாசத்திலே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் நிறுத்திடுவாங்க. கண்டிப்பா அப்படி செய்யக்கூடாது. ஒரு பெண் பருவமடைந்த காலகட்டத்துல இருந்து மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் நிக்கிற காலகட்டம் வரைக்கும் கண்டிப்பா அவங்க அன்றாட உணவுல சேர்க்க வேண்டிய ஊட்டச்சத்தான உணவு அப்படின்னா சிவப்பரிசி. பெண்கள் அவங்க சமையல் பண்ணும்போது தேவையான இடத்துல எங்கெங்க தேவையோ அவங்கெல்லாம் லவங்கப்பட்டை தூள் வந்து சேர்க்கலாம். லவங்கப்பட்டை தூள் வந்து நீங்க உங்க சமையல்ல சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது மாதவிடாய் நேரத்துல ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாம் குறையும். வயிற்று வலி, இடுப்பு வலி, தசை பிடிப்பு எல்லாமே வந்து குறையும். மஞ்சள் தூள் பெண்கள் வந்து எல்லாருமே கண்டிப்பா சேர்க்கணும் சமையல்ல. மஞ்சள் வந்து நீங்க ஒரு சிட்டிகை மஞ்சளை வந்து பால், ஆடை நீக்கின பால், வெது வெதுப்பான சூட்ல இருக்கணும். ஒரு கிளாஸ் பால்ல கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், கொஞ்சம் ஒரு சிட்டிகை மிளகு தூள் சேர்த்து நீங்க குடிக்கலாம். பெண்கள் கண்டிப்பா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோமா அப்படின்றத பாக்கணும். தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேர தூக்கம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி மன ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ்னால இப்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய மன அழுத்தம். பெண்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு 30 நிமிடம் அவங்களுக்கான நேரமா அதை ஒதுக்கணும். அந்த 30 நிமிடத்துல யோகா மெடிடேஷன் செய்யலனாலும் உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு விஷயம், அதாவது ஒருத்தருக்கு டெய்லரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒருத்தருக்கு வந்து டான்ஸ் பிடிக்கும், இந்த மாதிரி யாருக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த செயல்ல அந்த 30 நிமிடம் நீங்க ஈடுபடும் போது உங்க மனதுக்கு அமைதி கிடைக்கும். பெண்களுக்கு மன ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு மகளிருக்கும் என்னோட மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.